டுடே இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சில செடிகளை வந்து நாற்று விட்டு நட்டு வைப்போம், ஒரு சில செடிகளை வந்து விதைகளை வந்து டைரெக்டாகவே விதைகளை மண்ணுக்குள்ளே போட்டு நட்டி வைப்போம். இந்த ரெண்டு வகையான செடிகளை நம்ம எந்த வகையான செடியை எந்த நேரத்தில் நட்டினா அது வந்து நல்ல முறையில் நல்லா முளைச்சி நல்லா ஈல்டு தரும், எப்படிலாம் நட்டி வச்சா வரும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டுடே வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது, நான் வந்து வெண்டைக்காய் விதைய வந்து தண்ணிக்குள்ளே நேற்று நைட்டே போட்டு ஊற வச்சுருக்கேன். எதுக்காக இப்படி ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதில் வந்து பொக்கு விதை இருந்தால் வந்து தெரிஞ்சிடும். பொக்கு விதைனா என்னென்னு ஒரு சில பேத்துக்கு தெரியாது, அதாவது விளையாத விதைனா என்னென்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுக்குள்ளே பாருங்களேன், இந்த ஒரு விதை பாருங்கள், இந்த ஒரு விதை வந்து உள்ளே மூழ்கவே இல்லை. தண்ணிக்குள்ளே போட்டோன்னா நல்ல வெயிட்டான விதைகள் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு அப்படின்னா அது வந்து நல்ல விதைகள். இப்படி மூழ்காமல் நம்ம காலையில் பார்க்கும்போது வரைக்கும் வந்து வந்து மேலே இப்படி மிதந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த விதை வந்து நல்ல விதை இல்லை. இந்த இது வந்து இந்த விதை வந்து நம்ம முளைக்க வச்சாலும் முளைச்சாலும் அந்தளவுக்கு ஈல்டு தராது. ஒரு சிலது வந்து இப்படி இது விளையாத விதை வச்சுன்னா நோய் தான் அதிகமாக வரும். அதனால் வந்து நம்ம வந்து நைட்டே தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி விதைகளை வெயிட்டான உள்ள விதைகள், அதாவது டைரெக்டாக விதைக்கிற விதைகளை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம், அதாவது நைட்டு வந்து ஊற வச்சுருக்கேன், காலையில் இப்போ வந்து நான் வந்து விதைக்க போகிறேன். இதை வந்து இப்போ வந்து இப்படி விதைக்கிறது மூலமாக இதில் வந்து நம்ம என்னதெல்லாம் கண்டுபிடிக்கலான்னா, பொக்கு விதையை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று வந்து இந்த விதை வந்து ஊறி போயிருக்கு, அப்போ வந்து நம்ம வந்து காலையிலே விதைக்கலாம். விதைச்சோன்னா நமக்கு வந்து இது வந்து நல்ல ஈல்டு வந்து தரும். இது வந்து பொக்கு விதைகள் கண்டுபிடிக்கப்படுது. இன்னொன்று என்னென்னா, ஊறி இருக்கு, சீக்கிரம் முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு முளைக்க வைக்கிற விதைகள் வந்து நிறைய நோய் வந்து தாக்காது, சீக்கிரம் வளர்ந்து வந்துடும். 2 நாளில் வந்து இதில் வந்து மேலே வந்து நல்லா வந்து தெரிஞ்சிடும். லீஃப் வந்து நல்லா 2 இலை நல்லா விட்டுரும். 2 நாள் கூட ஆகாது, நம்ம 1 நாள் நனைய வச்சிட்டோம்ல, அதுக்கடுத்த 2 நாளில் நல்லா வந்து வந்துடும். இதுதான் வந்து இந்த முறையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து நாற்று வச்சு நடுறதை பற்றி வந்து பார்க்கலாம். எப்படி நடணும் அப்படின்னா, நம்ம வந்து வேஸ்ட்டு கவர் இதுலையாவது வந்து இதில் வந்து நான் பாவக்காய் விதைகளும் போட்டிருந்தேன். இன்னொரு விதை என்ன விதை போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த இது வந்து காந்தாரி மிளகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், பார்த்துட்ருக்குறது காந்தாரி மிளகுக்குள்ள செடி. காந்தாரி மிளகானா இது வந்து கேரளாவில் இருக்குது. இந்த மிளகா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மிளகா வந்து கிடைக்கல. இந்த மிளகா கரெக்டாக இந்த அளவு தான் இருக்கும், நம்ம கையில் இந்த அளவு இருக்குல்ல, கரெக்டாக இந்த அளவு கூட வராது. 1 இன்ச்சி இல்லை, 1/2 இன்ச்சி தான் வரும். ஆனால் நம்ம வந்து நம்ம 4 பேர் சாப்பிட்ற சட்னிக்கு இந்த அந்த 1 மிளகாய் போதும், அந்த அளவுக்கு காரமாக இருக்கும். இந்த மிளகாய் செடி வந்து நம்ம வந்து நான் ஏன் இதையே வச்சுருக்கேன் சின்னது, இது என்ன யூஸ் ஆக போகுது நீங்கள் வந்து கேட்டுறாதீங்க. என்னென்னா, இது வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மிளகாவை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் ஆயிரும். வீட்டில் இது வந்து நான் மருந்துக்காக வேண்டி எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இப்போ நம்ம நாற்று நடுறதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் நாற்று நடுறது வந்து என்ன, மொத்தமாக ஒரு 2 மிளகாய் எடுத்துட்டேன், சின்ன மிளகாய் தானே, 2 மிளகாய் எடுத்துட்டேன். அதில் உள்ள விதைகளெல்லாம் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து இதை வந்து நான் வந்து பிடுங்கி வேறு கவரில் வச்சுருவேன். இதை எப்போ வைக்கணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பான முறையில் மேக்ஸிமம் ஈவினிங் டயத்தில் 4 மணிக்கு மேலே அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து பிடுங்கி மாற்றி வைக்கணும். என்ன அப்படின்னா, வெயில் படாது. ஃபஸ்ட்டு ஒரு கவர்லேருந்து இன்னொரு கவரில் மாற்றும்போது வந்து அந்த செடிகள் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா, வந்து ஒரு மாதிரி என்ன டல்லாக அப்படியே ஒரு செடிலேருந்து இன்னொரு செடி வந்து மாற்றும்போது ரொம்ப டல்லாக இருக்கும். செடிகள் வந்து வளர்ந்து வர்றதுக்குள்ளே இதெல்லாம் ரொம்ப வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து ஒரு சில செடிகள் வாடி போயிடுது அப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் வைக்கிற செடி ஒரு கவர்லேருந்து இன்னொரு கவரில் மாற்றணுன்னே எப்போ மாற்றுறேன்னு தெரில, எங்களுக்கு வாடி போயிடுது அப்படி இப்படிலாம் நிறைய கமெண்ட் சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், ஈவினிங் டயத்தில் 5 மணி 4 to 6 இந்த டயத்தில் வந்து அது வந்து தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து மாற்றி வந்து வச்சுட்டு தண்ணி விட்டுருங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போதே அந்த செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இதே நீங்கள் காலையில் 6 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு வச்சு பாருங்கள், அந்த செடி மேலே இன்னும் வந்து வெயில் வந்து அதிகமாகப்படும். படும்போது அந்த செடி வந்து ரொம்ப வாட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.